ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜாஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்து இருக்க பெல்லைக்கானே க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் ஒரு வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெறும் நாலே நாள் பொருள் வச்சு சூப்பரான வெண்ணிலா ஐஸ்கிரீம் வீட்லேயே தயார் பண்ணியாச்சு நான் இன்றைக்கி பசுவம்பாலில் தான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த ஐஸ்கிரீம் பாக்கெட் பாலில் கூட செய்யலாம் ஆனால் எனக்கு பர்சனலாக பசுவம்பாலில் செஞ்ச ஐஸ்கிரீம் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னால் இதில் எந்தவித கெமிக்கலுமே சேர்க்கப்படாதது கொழுப்பு நீக்கப்படாத பால் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான பால் ஸோ இதில் ஐஸ்கிரீம் செஞ்சால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ரிச்சாகவும் இருக்கும் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஹோம் மேட் வெண்ணிலா ஐஸ்கிரீம் செய்ய தேவையான பொருட்கள் நான் இன்னைக்கு ஒரு லிட்டர் பால் எடுத்திருக்கேன் பசுவம்பால் தான் பாலில் கொழுப்பு எதுவும் நீக்கப்படாதனால நம்மளுக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரிச்சாகவும் கிடைக்கும் அடுத்து நான் சோளமாவும் கொஞ்சம் எடுத்திருக்கேன் இது ஒரு த்ரீ டு ஃபோர் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து சுகர் தேவையான அளவு அடுத்து வெனிலா எசன்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி நான்ஸ்டிக் இருந்தால் நம்மளுக்கு கீழே ஒட்டாமல் வரும் ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நான் இப்போ பால் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது பால் நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள் ஆடையெலாம் அழகாக படிஞ்சு வந்திருக்கு நல்லா க்ரீமி டெக்ஸ்டராக இருக்குது பார்க்கும்போதே இப்போது இந்த ஸ்டேஜில் நான் மூணு டு நாலு டேபிள் ஸ்பூன் சோள ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது இதை நல்லா கிளறி விட்டுறலாம் இந்த மாதிரி இதை ஈவனாக கிளறி விட்டுக்கலாம் லைட்டாக கட்டி கட்டியாக தட்டுப்படும் பரவாயில்ல இப்போ ஒரு இருபது நிமிஷம் போல் ஆயிருக்கு இப்போது ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா திக்காக வர ஆரம்பிச்சிருச்சு சைட்லாம் நல்லா படிய ஆரம்பிச்சிருச்சு இதை இந்த மாதிரி ஈவனாக கிளறி விட்டுக்கணும் சைடில் உள்ளதெல்லாம் இந்த மாதிரி நல்லா எடுத்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் இதான் கரெக்டான பதம் எவ்வளோ அழகாக க்ரீமியாக வந்திருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து ஊற்றுனா இந்த மாதிரி இருக்கணும் அவ்வளோதான் இப்போ ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இதை இப்போ ஆற விட்டுறலாம் இப்போ இது நல்லா ஆறி வந்துருச்சு பாருங்கள் எவ்வளோ திக்காகி வந்துருக்கு ஆறுனதுக்கப்புறம் நல்லா திக்காகும் இந்த அளவுக்கு பேஸ்ட் மாதிரி வந்துருச்சு இப்போது இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம் இப்போது இதில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்து தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் நான் ஒரு நாலு ஸ்பூன் ஆட் பண்ண எனக்கு இது கரெக்டாக இருந்துச்சு இப்போது இதை கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம் இப்போது இதை நல்லா கிரைண்ட் பண்ணியாச்சு பாருங்கள் எவ்வளோ அழகா வந்திருக்குன்னு இப்போது இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணிடலாம் பாருங்க பார்க்கவே எவ்வளோ அழகாக க்ரீமியாக இருக்குன்னு இப்போது இதை ஒரு க்ளோஸ் பண்ணி ஃப்ரீசரில் வச்சிடலாம் நைட் ஃப்ரீஸ் பண்ணால் இது கரெக்டாக இருக்கும் இப்போது அடுத்த நாள் ஆகிடுச்சி இது நல்லா ஃப்ரீஸ் ஆகிருச்சு நம்ம ஐஸ்கிரீமும் நல்லா அழகாக செட் ஆகி வந்திருக்கு பாருங்கள் பாருங்கள் பிராண்டட் ஐஸ்கிரீம்க்கே நம்ம டஃப் கொடுக்கலாம் போல் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு என்கிட்ட ஐஸ்கிரீம் எடுக்கிற ஸ்பூன் கிடையாது ஸோ நான் நார்மல் ஸ்பூன் வச்சே எடுத்து காட்டுறேன் பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு நம்மளோட வெண்ணிலா ஐஸ்கிரீம் சூப்பராக தயாராகிடுச்சு இப்போது இதை சர்வ் பண்ணிடலாம் ஐஸ்கிரீம் மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்காக நான் சாக்கோ சிப்ஸ் செய்ய போகிறேன் சாக்கோ சிப்ஸ் செய்ய நான் டைரி மில்க் சாக்லேட் எடுத்திருக்கேன் டார்க் சாக்லேட் கிடைச்சா ரொம்ப வசதியாக இருக்கும் எனக்கு கிடைக்கல நான் டைரி மில்க் எடுத்திருக்கேன் இப்போது நான் கீழே ஒரு சட்டியில் சுடுதண்ணி வச்சுருக்கேன் அது நல்லா இருக்கு இப்போது இந்த மாதிரி கொஞ்சம் லாங்காக பிடிச்சி வச்சுக்கிறாப்பில் ஒரு சட்டி எடுத்து அதில் நான் இந்த சாக்லேட்டை போட்டுக்கிறேன் இப்போது இதை நல்லா இந்த சுடுதண்ணி மேலே வச்சு கிளறி விடணும் சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகணும் அதுக்காகத்தான் இப்படி செய்கிறோம் டைரெக்டாக இந்த சாக்லேட்டை நம்ம அடுப்பில் வச்சிடக்கூடாது அப்போ வந்து நம்மளுக்கு சாக்லேட் உருகாது கேரம்லைஸ் ஆகிரும் இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கணும் இந்த மாதிரி இல்லைன்னா நம்ம பிளாஸ்டிக் போய் கூட எடுத்துக்கலாம் இப்போது இதை ஒரு கப்பில் வச்சுக்கிறேன் அப்போ தான் உள்ளே போடுறதுக்கு வசதியாக இருக்கும் இப்போது இந்த மாதிரி உள்ளே போட்டு ஒரு பக்கமாக இந்த மாதிரி அமிக்கி விட்டுருங்க இப்போது லப்பர் பின் போட்டு டைட் பண்ணிக்கிறேன் இப்போது ஒரு மூளையே லைட்டாக கட் பண்ணிக்கிடலாம் இப்போது இது கரெக்டாக இருக்குது சாக்கோ சிப்ஸை அலுமினியம் ஃபைல் சீட்டில் செஞ்சால் நம்மளுக்கு சீக்கிரமாக உறைஞ்சிரும் சீக்கிரமாக எடுக்கவும் வந்துடும் அலுமினியம் ஃபைல் சீட் இல்லாதவோ பட்ரு சீட்டில் கூட செய்யலாம் சீட்டும் இல்லைன்னா நார்மல் ப்ளேட்டில் கூட பண்ணலாம் எடுக்க கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி குட்டி குட்டியாக வச்சுக்கிறணும் ஃபஸ்ட்டு பண்ணது ஹோல் பெருசாகிடுச்சி அதனால் பெருசு பெருசாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ நான் அந்த பக்கம் இன்னொரு ரப்பர் பேண்ட் போட்டு டைட் பண்ணிவிட்டேன் இப்போது இந்த பக்கம் சின்ன ஹோல் வச்சு இதை வச்சுருக்கேன் இது நல்லா குட்டி குட்டியாக இருந்தால் தான் சாக்கோ சிப்ஸ் பார்க்க அழகாக இருக்கும் இப்போ ஒன் ஹவர் ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக முத்து முத்தாக எடுக்க வருதுன்னு இந்த சாக்கோ சிப்ஸை கேக்கு ஐஸ்கிரீம் பிஸ்கட் குக்கீஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம் இனிமேல் இந்த சாக்கோ சிப்ஸ் கடையில் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை வீட்லேயே ஈஸியாக பண்ணிடலாம் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு இப்போது இந்த சாக்கோ சிப்ஸை நான் ஐஸ்கிரீமுக்கு கார்னிஸ்காக போட்டுக்கிறேன் இனிமேல் ஐஸ்கிரீம் வாங்குறதுக்கு கடைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை குறைவான நேரத்தில் குறைவான செலவில் வீட்டிலையே நாம் சூப்பராக தயார் பண்ணிடலாம் சாக்லேட் சிப்ஸோட பார்க்கவே எவ்வளோ ரிச்சாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த ஐஸ்கிரீம் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்